தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே விளைநிலங்களுக்கு செல்லும் சாலையின் குறுக்கே 4 அடி நீள வாய்க்காலில் 100 அடி நீள பாலம் கட்டுவதால் நீர்வழி தடம் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். கீழ வடகரை ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் உள்ளது கடமான் குளம். கல்லாற்றில் வரும் நீர் 4 அடி அகலம் கொண்ட வாய்க்கால் மூலம் இந்த குளத்திற்கு செல்கிறது. இதனால் அப்பகுதியில் உள்ள ஏராளமான விளைநிலங்கள் பாசன வசதி பெற்று வருகின்றன. இந்நிலையில் வாய்க்காலின் மேல் போடப்பட்டிருந்த பாலம் சேதமடைந்ததால் புதிய பாலம் அமைத்து தர வேண்டி பலமுறை விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இதையடுத்து கடந்த 2 மாதத்திற்கு முன் புதிய பாலம் கட்டும் பணிகள் தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகின்றன. அந்த கடமான் குளத்துக்கு போகக்கூடிய இந்த வாய்க்காலுங்கிறது மொத்தத்துக்கே 4 அடி தாங்க. இந்த 4 அடி வாய்க்காலுக்கு இப்ப கிட்டத்தட்ட 80 அடியிலிருந்து 100 அடி வரைக்கும் வந்து பாலம் போடுறேன்னு அதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பாலத்தின் குறுக்கையில் 2 அடி 2 அடி விட்டு வந்து பாலம் கட்டுறாங்க. இது வந்து எப்படி கட்டுறாங்க, இதனால தண்ணி குளத்துக்கு போகுமா அப்படின்றது எங்களுக்கு மாபெரும் சந்தேகமாக இருக்கு. இவங்கெல்லாம் வீட்டில் இருந்தே ஹேண்டிகிராஃப்ட் பிஸ்னஸ் பண்ணி மாசத்துக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. நீங்களும் ஆரம்பிக்கணுமா, அவங்க கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் மேப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. பாலம் இடைவெளி விட்டு கட்டப்படுவதால் மழைக்காலங்களில் நீர்வரத்து வாய்க்கால் செடி கொடிகளால் ஆக்கிரமிக்கப்படும் நிலை உள்ளதாக கூறுகிறார் விவசாயி ராஜசேகரன். இந்த பாலத்தை பூரா குறுக்க கட்டியிருக்காங்க, இந்த தடுப்பணைகளை பூரா குறுக்க கட்டியிருக்காங்க. இது கண்டிப்பா அடுத்த மழை காலங்களில் வந்து இந்த பூரா செடி கொடி மறைச்சிக்கிச்சு அப்படின்னா ஈவன் நாங்கள் விவசாயிகள் நாங்கள் தான் அதெல்லாம் எடுத்து விட்டு வாய்க்காலில் வந்து தண்ணி போகிற மாதிரி சூழ்நிலைகள் தான் நிச்சயம் ஏற்படும். பலமுறை பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் புகார் கொடுத்தும் நடவடிக்கை இல்லை என குற்றம் சாட்டுகிறார் விவசாயி முத்தையா. இதை வந்து பொதுப்பணித்துறை அலுவலர்கிட்ட போய் சொல்கிறோம் அப்படின்னா இதை வந்து கண்டு காணாமல் இருக்கிறாங்க. இதை வந்து தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகம் ஆய்வு செஞ்சு இந்த பாலத்தை வந்து சரியாக கட்டி கொடுக்கணும், குளம் நம்புற அளவுக்கு எங்களுக்கு தண்ணி வரது பெருக்கி கொடுக்கணும். கடமான் குளத்தால் ஏராளமான விளைநிலங்கள் பாசன வசதி பெற்று விவசாயிகள் பயனடைந்து வரும் நிலையில் மாவட்ட நிர்வாகமும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் நீர்வழி தடத்தை மறித்து கட்டப்படும் பாலத்தை தடுத்து நிறுத்தி முறையாக கட்ட வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இவங்கெல்லாம் வீட்டில் இருந்தே ஹேண்டிகிராஃப்ட் பிசினஸ் பண்ணி மாசத்துக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. நீங்களும் ஆரம்பிக்கணுமா, அவங்க கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் மேப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க.